From NCERT textbook, from the topic Mechanical Properties of Fluids topic, exercise 10.22 sum paakalam. A manometer reads the pressure of a gas in an enclosure as shown in figure 10.25a. When a pump removes some of the gas, the manometer reads as in the figure 10.25b. The liquid used in the manometer is mercury. And the atmospheric pressure is 76 cm of mercury. First one, give the absolute and gauge pressure of the gas in the enclosure for case A and B in units of centimeter of mercury. Second one, how would the levels change in the case B if 13.6 cm of water immiscible with mercury are poured into the right limb of the manometer? Ignore the small change in volume of the gas. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இங்கே ஒரு கேஸ் இதில் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஒரு மேனோமீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு இந்த அப்சல்யூட் ப்ரெஷரும் காஜ் ப்ரெஷரும் கேட்டிருக்காங்க. அப்சல்யூட் ப்ரெஷர்னா மொத்த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி கேஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். காஜ் ப்ரெஷர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த கே ப்ரெஷர் எக்ஸர்டட் பை கேஸ் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கணும்ப்பா. ஸோ இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் கேஸில் பண்ணிடலாம். செகண்ட் கேஸில் ரைட் லிம்பில் வந்து நம்ம வாட்டர் 13.6 சென்டிமீட்டர் வாட்டர் எடுத்தோம்னா இங்கே சேஞ்ச் இன் மெர்குரி லெவல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. பாருங்க, 13.6 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் ஆர் போர்டு இன் தி ரைட் லிம்ப் ஆஃப் தி மேனோமீட்டர். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் வுட் தி லெவல் சேஞ்ச் இன் தி கேஸ் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, எப்பவுமே வந்து நல்லா கவனிங்க, நம்ம ஒரு ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கிறோம், அதாவது ஜென்ரலாக ஒரு கண்டெய்னர் கூட இங்கே எடுத்துங்க. இந்த கண்டெய்னரில் இப்போ மெர்குரி இங்கே எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதில் மெர்குரி ஏதாவது லிக்விட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னர் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா லிக்விட் வந்து ரெஸ்ட்டு. லிக்விட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு ஹாரிசான்டல் லைன் லிக்விடில் வரையணும். இப்போ இந்த ஹாரிசான்டல் லைன் எப்படி வரைஞ்சிருக்கோம்னா, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் திஸ் ஹாரிசான்டல் லைன் வந்து சேம் லிக்விடாக இருந்தால், சேம் லிக்விடாக இருந்துச்சுன்னா இது 0.1, 0.2, 0.3, ப்ரெஷர் அட் 0.1 P1, ப்ரெஷர் அட் 0.2 P2, ப்ரெஷர் அட் 0.3 வந்து P3 எடுத்துக்கணும். P1 = P2 = P3 இருக்கும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. அதாவது வந்து லிக்விட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சி அந்த ஹாரிசான்டல் லைனில் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் சேம் லிக்விடாக இருக்கணும். அதாவது இங்கேயும் மெர்குரி, இங்கேயும் மெர்குரி, இங்கேயும் மெர்குரி, அந்த மாதிரி. அதாவது சேம் லிக்விடாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அட் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் சேம்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ஹாரிசான்டல் லைன் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த லெஃப்ட் சைடு லிம்பில் வந்து மெர்குரி இருக்குது, இங்கேயும் மெர்குரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு அதாவது இந்த லைனுக்கு ஜஸ்ட் பிலோ வந்து மெர்குரி இருக்குது, ஜஸ்ட் எபோ வந்து கேஸ் இருக்குப்பா. ஜஸ்ட் பிலோ மெர்குரி, ஜஸ்ட் எபோ கேஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்படின்னு எடுத்துங்க. ரைட் லிம்பில் பாருங்கள், இந்த மெர்குரி தான் இருக்குது. அப்போ இந்த ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சதில் நம்ம வந்து இந்த ஈச்சன் அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கேன், 0.1, 0.2 எடுத்திருக்கேன். அப்போது 0.1 வந்து கேஸ் எக்ஸட் பண்ணுது ப்ரெஷர் அஸ்யூம் பண்ணிக்கிங்க. 0.2 வந்து இந்த மெர்குரி காலம் எக்ஸட் பண்ணுது ப்ரெஷர் வந்து இந்த மெர்குரி காலம் ப்ளஸ் இங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் எக்ஸட் பண்ணுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா, ஹாரிசான்டல் லைன் ட்ரா பண்ணோம்னா சேம் லிக்விடில் ப்ரெஷர் அட் ஈச் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் தி ஹாரிசான்டல் லைன் வந்து சேம், இஃப் லிக்விட்ஸ் ஆர் சேம்னு எடுத்துக்கணும். அப்போ 0.1 ப்ரெஷரும் 0.2 ப்ரெஷரும் ஈக்குவல். ஏன்னா வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் சேம் ஹாரிசான்டல் லைனில் இருக்குது, சேம் மெர்குரியிலேயே இருக்குப்பா. ஓகேவா, சேம் மெர்குரியிலேயே இருக்குது. ஸோ 0.1 ப்ரெஷர் எக்ஸட்டட் பை இந்த கேஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த கேஸ் தானே இருக்குது, அதனால 0.1 ப்ரெஷர் எக்ஸட்டட் பை கேஸ்ன்னு எடுத்துங்க. ஸோ 0.1 ப்ரெஷர் எக்ஸட்டட் பை கேஸ்ன்னு எடுத்துங்க. அடுத்து வந்து 0.2 ப்ரெஷர் எக்ஸட்டட் வந்து இந்த 20 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்படின்னா அட்மாஸ்பியரிக் 0.2 இருக்கு இல்லையா, இந்த 0.2 ப்ரெஷர் எக்ஸட்டட் பை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 20 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ தட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் 20 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஆல்ரெடி க்வெஸ்சனில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக க்வெஸ்சனில் வந்து என்ன கொடுத்தாங்க, மெர்குரிக்கு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 76 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி சொல்லிட்டாங்க. அப்போ இது 76 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி போட்டுக்கோங்க, ப்ளஸ் இந்த 20 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி இருக்குது, சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடலாம். அப்போ இது மொத்தம் என்ன சொல்லுங்கள், 96 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி, 96 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜின்னு வருது. ஓகேங்களா, 96 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜின்னு வந்திருக்குப்பா. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த மொத்த ப்ரெஷர் எக்ஸட்டட் பை கேஸ். இந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்சல்யூட் ப்ரெஷர். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. அப்சல்யூட் ப்ரெஷர், ப்ரெஷர்னு எடுத்துக்கிறோம்.
சரிங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம காஜ் பிரஷர் போவோம். காஜ் பிரஷர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதாவது காஜ் பிரஷர் சரிங்களா, காஜ் பிரஷர் ஈக்குவல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் பிரஷர், அப்சல்யூட் பிரஷர் மைனஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர் கொடுக்கும், மைனஸ் அட்மாஸ்பியரிக் பிரஷர். ஸோ அப்சல்யூட் பிரஷர் எவ்வளோ கிடைச்சது நமக்கு 96 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜின்னு கிடைச்சிருக்கு கரெக்டா. சரி அடுத்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் எவ்வளோ, 76 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜின்னு வந்துருது, 76 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி. அப்போ 96 76 கழிச்சுங்களா என்ன வருது சொல்லுங்க, 20 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி. காஜ் பிரஷர் வந்து ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நமக்கு எவ்வளோ வந்துருக்கு, 20 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி. சிம்பிளாக இந்த டிஃப்ரென்ஸ் இன் லெவல் ஆஃப் தி மெர்குரி காலம் இன் தி போத் லிம்ஸ் தான் நம்ம காஜ் பிரஷர்னு கூட எடுத்துக்கலாம்ப்பா. அதாவது ரெண்டு லிம்ப்லையும் டிஃப்ரென்ஸ் இன் மெர்குரி இருக்கு இல்லையா, அந்த மெர்குரி லெவல் தான் காஜ் பிரஷர்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. செகண்ட் கேஸ் பாருங்க, இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பம்ப்ல இருந்து இந்த பம்பை யூஸ் பண்ணி இதில் இருந்து கொஞ்சம் கேஸ் எடுத்துட்டாங்க, அதனால கேஸ் எக்ஸிட் பண்ணுற ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ரிடாமினேட் பண்ணுறது கேஸ் ப்ரெஷரை விட, அதனால இந்த அட்மாஸ்பியர் நல்லா புஷ் பண்ணதுனால இந்த மெர்குரி லெவல் இப்படி இங்கே ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா வந்து இந்த அப்சல்யூட் ப்ரெஷரும் அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து காஜ் ப்ரெஷர் கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம், வழக்கமால வழக்கம் போல் இந்த ஒரு ஹாரிசான்டல் லைன் நம்ம வரையலாம், ஒரு ஹாரிசான்டல் லைன் இப்படி வரைஞ்சிருக்கேன். அப்போ லெஃப்ட் லிம்ப்லேயும் ரைட் லிம்ப்லேயும் சேம் மெர்குரி இருக்கிற மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இந்த பாயிண்ட் லெஃப்ட் லிம்பில் இருக்கிற பாயிண்ட் ஒன்னு எடுத்துக்கிறேன், ரைட் லிம்பில் இருக்கிற பாயிண்ட் டூ எடுத்துக்கிறேன். பாயிண்ட் டூக்கு மேலே அட்மாஸ்பியர் எக்ஸைட் பண்ணுற ப்ரெஷர் தான் இருக்குது, அப்போனா பாயிண்ட்டோட ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும்தான் வரும். இப்போ பாயிண்ட் ஒன்ல என்னென்ன ப்ரெஷர் எக்ஸைட் பண்ண பாருங்க, இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸ் ப்ரெஷர் எக்ஸைட் பண்ணும். அடுத்து இங்கே மெர்குரி காலம் 18 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த மெர்குரி காலமும் ப்ரெஷர் எக்ஸைட் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி இப்போ வந்து இந்த ஹாரிசான்டல் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம், இதில் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் பாருங்க, ஜஸ்ட் பிலோ மெர்குரிக்கு ஜஸ்ட் எப்போ அட்மாஸ்பியர் இருக்கு எடுத்துங்க. அப்போ என்ன பாயிண்ட் ஒன்லையும் பாயிண்ட் டூவும் சேம் லிக்விட் இருக்குதுனால ப்ரெஷர் அட்டு, அது இல்லாமல் இந்த லிக்விட் ரெஸ்ட்டில் இருக்குதுனால ப்ரெஷர் அட்டு பாயிண்ட் ஒன் இப்போ ப்ரெஷர் அட் பாயிண்ட் டூ எடுத்துங்க. ப்ரெஷர் அட் பாயிண்ட் வந்து அட்மாஸ்பியர் மட்டும் எக்ஸைட் பண்ணுறதுனால அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னு போட்டுங்க. பாயிண்ட் ஒன்ல இந்த கேஸ், இந்த கேஸ் காலம் இருக்கு, இந்த கேஸ் காலம் ப்ரெஷர் எக்ஸைட் பண்ணுது. அடுத்து இந்த மெர்குரி காலமும் ப்ரெஷர் எக்ஸைட் பண்ணுது, அதனால ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை கேஸ் பிளஸ் ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை மெர்குரி காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை கேஸ் தான் அப்சல்யூட் ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு பி நாட் மைனஸ் இந்த ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை மெர்குரி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க, மைனஸ் ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை மெர்குரி காலம் வரும். அந்த மெர்குரி காலம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18 ஆஃப் ஹெச்ஜி இருக்கு, அப்போ 18 ஆஃப் ஹெச்ஜின்னு போட்டுருங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம புக்கில் கொடுத்தது வந்து 76 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி, அப்போ 76 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி அப்படின்னு நம்ம போட்டுருக்கோம், மைனஸ் 18 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜின்னு போட்டுக்கோங்க ஓகேவா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த 76லேருந்து 18 கிடைக்கும்ப்பா. ஸோ 76லேருந்து 18 நம்ம செப்பரேட் பண்ணுறோம், 76ல 18 போச்சுன்னா எவ்வளோ வரும், 58 வரும். ஸோ 58 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்படின்னா வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் இன் செகண்ட் கேஸ், அதாவது ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை கேஸ் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா இந்த 58 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி அப்படின்னு வந்துருச்சு. செகண்ட் வந்து இதுலேயே நம்ம காஜ் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ காஜ் ப்ரெஷருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், காஜ் ப்ரெஷருக்கு வந்து அப்சல்யூட் ப்ரெஷர், அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர் எவ்வளோ, 58 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி கரெக்டுங்களா. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ, 76 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி. அப்போ இது ரெண்டுமே கழிச்சோம்னா என்ன வரும், 58ல 76 வச்சுன்னா நமக்கு என்ன வரும் பார்ப்போம், மைனஸ் 18 வரும். ஸோ மைனஸ் 18 சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி அப்படின்னு எடுத்துங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த காஜ் ப்ரெஷர் என்ன சொல்லியிருந்தால் டிஃப்ரென்ஸ் இன் லெவல் ஆஃப் தி மெர்குரி காலம் இன் போத் லிம்ஸ் சொன்னால் அப்போ 18 வந்தாலும் டேரக்ட் 18 எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த ரைட் சைடில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, லெஃப்ட் சைடு வருது, அதனால மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நெக்ஸ்ட் கேஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே ரைட் சைடில் சப்போஸ் வாட்டர் வந்து இப்படி 13.6 சென்டிமீட்டர் இங்கே வாட்டரை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வாட்டர் ஃபில் பண்ணால் அப்போ என்ன ஆகும், இங்கே வாட்டரும் அடிஷ்னல் ப்ரெஷர் எக்ஸைட் பண்ணுறதுல இங்கே புஷிங் ரைட் சைடில் புஷிங் அதிகமாயிரும், அதனால லெஃப்ட் சைடில் மெருக்கு லெவல் கொஞ்சம் ரைஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ அப்படி எடுத்து பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த கேஸ் இந்த இது இருக்குது, இந்த பம்ப் இருக்குது, இந்த பக்கம் டியூப் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா, இப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி இங்கே 18 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த இங்கே டிஃப்ரென்ஸுக்கு இருந்துச்சு ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் எடுத்துக்கோம் சரிங்களா. இந்த வாட்டர் 13.6 சென்டிமீட்டர் இங்கே ஃபில் பண்ணும்போது இந்த மெர்குரி லெவல் கொஞ்சம் கீழே வந்துடும் ஓகேவா. இப்போ இங்கே மெர்குரி லெவல் கொஞ்சம் மேலே போயிருப்பா, இப்போ மெர்குரி லெவல் கொஞ்சம் மேலே போயிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ மெர்குரி லெவல் ஃபைனலாக இங்கே வந்துருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகேவா. அப்போ வந்து ஆல்ரெடி இங்கே மெர்குரி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 18 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கூடியிருக்கும், எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ஹாரிசான்டல் லைன் வரையலாம், அதாவது இங்கே எல்லாமே மெர்குரி இருக்குது, இதெல்லாமே மெர்குரின்னு வச்சுங்க, இதெல்லாம் மெர்குரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹாரிசான்டல் லைன் வரைகிறோம்.
இந்த ஹாரிசான்டல் லைன்ல ரெண்டு பாயிண்ட் நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா. ஒரு பாயிண்ட் வந்து இது பாயிண்ட் ஒன்னு எடுத்துங்க, இது வந்து பாயிண்ட் டூன்னு எடுத்துங்க. இப்போ பாயிண்ட் ஒன்ல மொத்தமா மெர்குரி இருக்கு, பாயிண்ட் ஒன்ல ஜஸ்ட் பிலோ வந்து மெர்குரி, ஜஸ்ட் இப்போ வந்து வாட்டர் இருக்கு ஓகேவா. பாயிண்ட் ஒன்ல ப்ரெஷர் எக்ஸர்ட் வந்து இந்த வாட்டர் காலம் இது வாட்டர் காலம் எஸ் இது 13.6 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் H2O கரெக்டா, பிளஸ் இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆயிருக்கும். ஆனா பாயிண்ட் ஒன்ல என்ன ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆயிருக்கும்னா, ப்ரெஷர் வந்து எவ்வளவு எக்ஸர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கேஸ் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆயிருக்கும், அடுத்து பிளஸ் இந்த மெர்குரி காலம் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆயிருக்கும். இந்த மெர்குரி காலம் HG இந்த மெர்குரி காலம்னாலையும் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆயிருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி நம்ம இந்த இங்கே பார்த்துட்டோம், இங்கே என்ன பார்த்துட்டோம், நம்ம இந்த ப்ரெஷர் வந்து இங்கே மெருகு கேஸ் வந்து இது இங்கே கேஸ் எக்ஸர்ட் பண்ணுறதும் இந்த மெர்குரிக்கு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ அடிஷ்னலாக லெஃப்ட் சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா ஈஸியாக கவனிங்க, லெஃப்ட் சைடில் 13.6 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் அடிஷ்னல் எடுக்கிறதுனால இந்த அடிஷ்னல் ப்ரெஷருக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மெர்குரி காலம் ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு அஜ்யூமெண்ட். அந்த ரைஸ் இன் மெர்குரி காலம் எக்ஸர்டட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில், தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரைட் சைடில் 13.6 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணதுனால ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆயிருக்கு அப்படின்னு அஜ்யூம் பண்ணிக்கலாமா. அப்போ நல்லா ஞாபகம், ரைட் சைடில் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், ரைட் சைடில் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் எடுத்துக்கலாம். அப்போ ரைட் சைடில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனது காரணம் இந்த 13.6 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் சரிங்களா, லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் மெர்குரி லெவல் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு அஜ்யூம் பண்ணிக்கிங்க, அதனால ப்ரெஷர் வந்துருக்கு. அப்போ லெஃப்ட் சைடில் இன்க்ரீஸ் இன் ஹைட்டு சரிங்களா, இன்க்ரீஸ் இன் ஹைட்டு டெல்டா ஹெச்ன்ட்டு டென்சிட்டி ஆஃப் மெர்குரின்ட்டு ஜீன் போட்டுங்க, ப்ரெஷருக்கு வந்து ஃபார்முலா வந்து ஹெச்லோ ஜி. அதே மாதிரி ரைட் சைடில் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் வந்து வாட்டர் காரணால, அப்போ இன்க்ரீஸ் இன் வாட்டர் காலம் அதாவது இன்க்ரீஸ் இன் வாட்டர் காலம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வாட்டர் காலம் அப்படி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால வாட்டர் காலம்னு டைரக்டாகவே போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ வாட்டர் காலம் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஜி கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னு பண்ணிவிட்டு, இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டெல்டா ஹெச் அப்படியே போடுங்க, ரைஸ் இன் மெர்குரி காலம் லெஃப்ட் சைட் ஆஃப் தி லிம்ப் எடுத்துகிட்டு டென்சிட்டி ஆஃப் மெர்குரி வந்து 13.6 சிஜிஎஸ் யூனிட்டில் இஸ் ஈக்குவல் ஹைட் வந்து நம்ம 13.6 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஒன்றுன்னு எடுத்துங்க. அப்போ இந்த 13.6 கேன்சல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் லிம்பில் வந்து ரைசிங் மெர்குரி லெவல் வந்து 1 சென்டிமீட்டர்னு வந்துருது சரிங்களா. அப்போ வந்து ஆல்ரெடி 18 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இப்போ என்ன இருக்கும், இந்த அடிஷ்னலாக இப்போ 1 சென்டிமீட்டர் அதாவது இந்த வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, இந்த வாட்டர் H2O ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே மெர்குரி வந்து லெஃப்ட் லிம்பில் 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆயிருதுப்பா, எவ்வளோ ரைஸ் ஆயிடுது, 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது. அப்போ 1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ ஃபைனலாக எவ்வளோ இருக்கும் டிஃப்ரென்ஸ் இன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இது ஆல்ரெடி ஒரு 18 சென்டிமீட்டர் இருக்குது, இது ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்குது, அதனால ஆக மொத்தமாக வந்து 19 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் ரைட் லிம்பில் 13.6 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி நம்ம ஆட் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் 1 சென்டிமீட்டர் மெர்குரி லெவல் போடுறதுனால அப்போ என்ன பண்ணிக்கலாம், 19 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம ஆன்சரில் எழுதிக்கலாம்.